வெல்கம் டு ரேணுகா ரெசிபி. வணக்கம். நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது முட்டை மா. அது என்னென்னு செய்கிறன்றதை பார்ப்போம் வாங்கோ. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்கோ. வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி மூன்று மணித்தியால் ஊற வச்சு வடித்து எடுத்து போட்டு நான் மாவை நல்லா அரைச்சி பட்டு போல் அரைச்சி அரிச்செடுத்து வச்சுருக்கிறேன். அரை பதத்துக்கு இதை நாங்கள் வறுத்தெடுத்து கொள்வோம். ஒரு கப் உளுத்த மாவையும் சேர்த்துக்கொள்வோம். ஏற்கனவே வறுத்த உளுத்த மா தான், இப்போ இது அரைவாசி வறுத்த அரிசி மாவோடு சேர்த்து கலந்துருக்கிறேன். இனி நாங்கள் இதை அடுப்பில் வச்சு இதுக்குள்ளே நாங்கள் இந்த எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த அடித்த முட்டை பால் எண்ணெய் எல்லாம் இந்த கலவையை விட்டு இதுக்குள்ளே விட்டு வறுத்து கொள்வோம். முட்டை எடுத்துருக்கிறேன். தேங்காய் கப் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். பாலெண்ணெய் நல்லா நான் டின்னில் உள்ள பால் தான் பாவிச்சிருக்கிறேன். கா கப்பு நல்லெண்ணெய், ஒரு கப் சீனி, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். நாங்கள் செய்முறைக்குள்ளே போவோம். டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் இனிப்பு சுவை தெரிகிறதுக்காக வேண்டி முட்டையை நாங்கள் அடித்து கொள்வோம். முட்டைக்குள்ளே நாங்கள் ஒரு கப் சீனியையும் போட்டு கலந்து அடித்து கொள்வோம். டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன். இந்த உப்பையும் சீனியும் சேர்த்து இந்த முட்டையோடு அடித்து கொள்வோம். பழையும் இதுக்குள்ளே கலந்து கொள்வோம். எல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம். இந்த நல்லெண்ணெயும் போட்டுக்கொள்வோம். அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கொள்வோம். முட்டையெல்லாம் சேர்ந்த கலவையை இதுக்குள்ளே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தெடுத்து கொள்வோம். நல்ல இதில் இருக்கிற ஈரத்தன்மை இல்லாமல் போகும். பால்கள் முட்டைகளில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து வத்துக்கொண்டு போகும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அமர்த்தி அமர்த்தி வறுத்தெடுத்து கொள்வோம். வேண்டாம் கட்டிகளாக வராமல், பெரிய கட்டிகளாக வராமல் அமர்த்தி அமர்த்தி இதை வறுத்து கொள்வோம். இதுக்குள்ளே விட்டு இதை நான் வறுத்து கொண்டிருக்கிறேன். இதை நல்லா அமர்த்தி அமர்த்தி இந்த கட்டிகள் பெரிய கட்டிகளாக இருக்கிறதுல எல்லாத்தையும் அமர்த்தி அமர்த்தி கட்டி கட்டிகள் பட விடாமல் நல்லா நசிச்சு நசிச்சு கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு அடிப்பிடிக்க விடாமல் இதை வறுத்தெடுத்து கொண்டிருக்கிறேன். விட்டுட்டு இருந்தால் கைவிடாமல் கொஞ்சம் இதை அமர்த்தி அமர்த்தி நாங்கள் இந்த கட்டியல் இல்லாமல் இதை நசிச்சு நசிச்சு வறுத்தெடுத்து கொள்ளணும். பால் ஏலக்காய் நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லொரு பாஷமாக இருக்குது. இது நல்லா வறுபட்டு கொண்டு வருது. நான் இதை கட்டியல் அமர்த்துறதுக்காண்டி நான் இந்த ஸ்பூனால் அமர்த்தி அமர்த்தி வறுவட விட்டுருக்குறேன். நசிக்கிறதுக்கு சுகம் பண்ணபடியே அந்த நான் இந்த கரண்டியால் இந்த கட்டியெல்லாம் நயிச்சு நயிச்சு விட்டு கொண்டிருக்கிறேன். நசிச்சு இல்லாட்டி அந்த அமர்த்தி விடாட்டி அப்படியே நல்லா வறுபடாமல் ஈரமாக இருக்கும். அமர்த்தி அமர்த்தி தண்ணி நல்லா நாங்கள் இப்போ மணல் மாதிரி நல்லா ஒட்டாமல் அப்படியே சொறு சொறுப்பாக அது மட்டும் நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த நாளைக்கு வச்சு பாவிக்கலாம். நல்லா வறுத்து எல்லா க எல்லாம் முருகி நல்லா வந்துட்டுது. இனி நாங்கள் இதை பாட்டி அடுப்பண்ணு பாட்டி போட்டு எடுத்துக்கொள்வோம். இது கொஞ்சம் நல்லா முருகின் விறக்க கைவிடாமல் நல்லா அமர்த்தி வறுத்து எடுத்துக்கொள்ளணும். இல்லாட்டி அடி பிடிச்சி எரிஞ்சு போயிடும். அந்த கருகின டேஸ்ட் தான் வரும். நாங்கள் கைவிடாமல் இதை கிளறி கிளறி வறுத்தெடுக்கணும். இப்போ நல்லா இந்த மணல் மாதிரி நல்லா வறுபட்டு வந்துட்டு நல்லா வறுபட்டு முடிஞ்சால் இது இந்த ஒட்டாமல் மணல் மாதிரி இருக்கும் பார்க்க. இதை எடுத்துக்கொள்வோம். வெளியூர்களுக்கு செய்யும்போது வேறு இடங்களில் தங்கியிருந்து வேலை செய்கிறது நேரம் கொண்டு போய் வைத்து கன நாளைக்கு பழுது ஆகாமல் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இந்த உணவு எல்லாருக்குமே பிடித்தமான உணவாக இருக்கும். இதை நீங்களும் செய்து பார்த்து சுவைத்து மாளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி. வணக்கம்.